ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, நீங்களே உங்கள் பாஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். யாரெல்லாம் வந்து 80s 90s பிறந்தவங்களுக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்களுக்குலாம் 30+ தான் பால்னஸ் வரவே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் இப்போ ஏன் என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க எல்லாம், யாரெல்லாம் வந்து 20s even 25 கூட ஆகல அவங்களுக்குலாம், அவங்களுக்குலாம் இப்போயே பால்னஸ்லாம் ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல இங்கெல்லாம் ஏறி மண்டையில் ஹேர் டென்சிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு சில பேர் டாக்டர்கிட்டே அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கான், முடி வந்து அவனுக்கு இங்கே இருக்குது, அவன்லாம் இப்படி எடுத்து வலிச்சு சீவி மண்டையில் பாதி இது தெரியாத மாதிரி சீவிட்டு இருக்கான். ராகவ், எனக்கு வந்து ஹேர் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது, நான் ஏன் நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இருக்கிறப்போ உங்களுக்கு அடர்த்தியாக இருக்கும், ஆனால் நீங்கள் காலேஜ் ஒன்ஸ் முடித்ததுக்கப்புறம் உங்கள் ஹேர் வந்து கண்டிப்பாக ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டே ஒருத்தருக்கான், எனக்கு இருக்கிறத விட அவனுக்கு ரொம்ப ஹேர் வந்து அடர்த்தியாக இருக்கும். இப்போ அவன் ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். இந்த இதுக்கு காரணம் என்னன்னா, அவன் வந்து அவன் ஹேரை வந்து அவன் காலேஜ் டேஸில் ஒழுங்காக கேர் பண்ணாத தான் காரணம். இப்போ வந்து அவன் தேவையில்லாமல் ஒரு டாக்டர்கிட்ட போய் 11,000 செலவு பண்ணி ஏதோ ஒரு பேசிக்காக ஏதோ ஒரு ஆயில் தான் கொடுத்துருக்காங்க அவன் ஹேர் வீ க்ரோத் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்மெண்ட்ஸ் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா, நீங்கள் இப்போலேருந்தே உங்கள் ஹேரை வந்து கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ முதல் ரீசன் என்னென்னா, சேஞ்ச் ஆஃப் கிளைமேட் அண்ட் ஹேபிட்டேட். நீங்கள் காலேஜ் படிக்கிறதுக்கோ இல்லை ஜாப் உங்களுக்கு எதாவது கிடச்சிருக்குன்னா, நீங்கள் உங்கள் நேட்டிவை விட்டு வேறு ஊருக்கு போகிறப்போ அங்கே இருக்கிற தண்ணி, அங்கே இருக்கிற கிளைமேட் உங்கள் பாடி டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனாலேயும் உங்களோட ஹேர் வந்து ஃபாலோ ஆகும். பட் இது வந்து காமன் தான், ஆனால் இதை நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கலன்னா அது வந்து நிறைய ஹேரை வந்து லாஸ் பண்ணும். நான் கூட காலேஜ் படிக்கிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க, ஈவன் தோ நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அங்கே இருக்கிற தண்ணியும் இங்கே இருக்கிற தண்ணியும் நான் இப்போ நேட்டிவ்ல இருக்கிற தண்ணியும் செட் ஆகாததுனால நிறைய ஹேர் ஃபால் ஆகும். பட் இதை வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க, இதுக்கு அதே டைம் இதுக்கு ப்ரிகாஷன்ஸும் நீங்கள் எதுவும் எடுக்காமல் இருந்துடாதீங்க. தென் அடுத்து, நீங்கள் சன்லைட்டுக்கு ஓவராக எக்ஸ்போஸ் ஆகிறதுனாலையும் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். சன்ல யூவி ரேஸ் இருக்கிறது வந்து நம்ம ஹேரில் இருக்கிற ப்ரோட்டீன் பிக்மெண்ட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணுவோம். இது மூலிமா மெலானின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் வந்து நம்ம ஹேரில் ரொம்ப கம்மியாகுது. அந்த பிக்மெண்ட் இல்லாததுனால தான் நிறைய பேருக்கு வந்து ஹேர் வந்து ஃபேட் ஆகிடுது. நீங்கள் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ஹேரே ஃபுல்லாக ஃபேட் ஆன மாதிரி ஒரு கலரில் இருக்கும். ஏன், நான் நேற்று கூட நான் விளையாட போயிருந்தேன், ஒரு 3 மணின்னு நினைக்கிறேன், ஒரு அட்டை வெயிலாக இருந்துச்சு. அந்த வெயிலில் விளையாண்டுட்டு வீட்டுக்கு வரேன், என் ஹேர்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடுது. மோஸ்ட் ஆஃப் த 20s பீப்புளாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக வச்சுக்கிறாங்க. காலேஜுக்கு போனால் வந்து எண்ணெய் தேய்க்கிறதே இல்லை, ட்ரை ஆகும். அதனால ட்ரை ஆச்சுன்னா டேண்ட்ரஃப் வரும். ஸோ டேண்ட்ரஃப் வந்தால் உங்கள் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. அதே மாதிரி காலேஜில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் இங்கே ஐபாலில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் விஷயம் என்னென்னா, ஒரு ஹெல்தி ஈட்டிங் டயட் இல்லாததுக்கு காரணம், டயட்னா ஒரு ஏஜ் பீப்புளோ இல்லை ஜிம் போகிறவங்க மட்டும்தான் டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இல்லை, ஒரு நார்மலாக ஹெல்தி லைஃப் வாழணுன்னாலே டயட் ஃபாலோ பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். அதே இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஃபேமஸ் ஆனோடனே எல்லாருமே வந்து சமைக்கிறதுக்கு செலவு பட்டுக்கிட்டு, இருக்கிற இடத்துலேருந்து எந்திரிக்க செலவு பட்டுக்கிட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட்டை வந்து ஆர்டர் போட்டுடுறாங்க. அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் வெளியில் கடையில் வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிட்றப்போ அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் உங்களுக்கு வந்து கண்டென்ஸ்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து உங்கள் பாடி எஃபெக்ட் பண்ணும். அந்த பாடியோட எஃபெக்ட்ஸ்லாம் எதில் உங்களுக்கு தெரியும்னா, இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகுறது, ஸ்கின்ல வந்து டேமேஜ் ஆகுறது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெளியே தெரிய வரும். ஈட்டிங்கில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அப்புறம் வைட்டமின்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளால இது வந்து எல்லா ப்ரோட்டீன்ஸும் இருக்கிற மாதிரி சாப்பிட்றதும் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் இப்போ எவ்வளோக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஹேர் ஃபாலுக்கு வந்து மெயின் காரணமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரெஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நாட்டில் வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகுதோ அந்தளவுக்கு நம்ம லைஃப் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. நம்ம ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங் கம்மியாகிட்டே இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இது தான் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு ஆவரேஜான ஹியூமனுக்கு 6 to 8 hours ஸ்லீப் தேவைப்படுது, மினிமமாக ஒரு ஸ்லீப் தேவைப்படுது. ஆனால் நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ணுறானுங்க, நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் வந்து யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு, நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது ஒரு சீரீஸ் பார்த்துட்டு தூங்குறப்போ அவங்களோட நார்மல் ஸ்லீப் சைக்கிள் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இது மூலிமா அவங்களுக்கு ஃபேஸ்லேயும் ஒரு டல்னஸ் தெரியும், அவங்க ஹேரும் லாஸ் ஆகும். நிறைய பேர்த்துக்கு ஒயிட் ஹேர்ஸ்லாம் இருக்கும். அந்த ஒயிட் ஹேர்ஸ்லாம் வந்து டீ காஃபி நிறையா கன்சியூம் பண்ணுறதுனால ஒயிட் ஹேர்ஸ்லாம் நிறைய வரும். நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒயிட் ஹேர்ஸ் வந்து பிளக் பண்ணிடுறாங்க. பிளக் பண்ணுறதுனால இந்த ஒயிட் ஹேர் ரூட் எண்டில் வந்து ஒரு சீரம் மாதிரி செக்ரீட் ஆகும். அந்த சீரம் மற்ற ஹேர்ஸில் படுறப்போ அந்த ஹேர்ஸும் உங்களுக்கு ஒயிட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் ஹேர்ஸ் வந்து பிளக் பண்ணாதீங்க, சிம்பிளாக அதை வந்து ஒரு கட் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன கத்திரிக்கோள் இருந்துச்சுன்னா அந்த ஒயிட் ஹேர்ஸ் வந்து கட் பண்ணுங்கள். யாரும்
வந்து ஒயிட் ஹேர்ஸாக ப்ளக் பண்ணாதீங்க. நாலாவது விஷயம் என்னன்னா, ஒரு பேசிக் ஹேர் கேர் ருட்டீனை வந்து நம்ம எர்லி ஏஜ்லேயே கொண்டு வராது தான் காரணம். நீங்கள் ஒரு பேசிக் ஹேர் கேர் பண்ணலன்னா உங்களோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். ஸ்கேல்ப்ங்கிறது வந்து ஒரு சென்சிட்டிவான ஏரியா, அது ட்ரை ஆகிறதுனால உங்கள் ஹேர் ரூட்ஸை வந்து அது அஃபெக்ட் பண்ணும். இந்த ரூட்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால ஈவென்ச்சுவலி உங்கள் ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகும். பேசிக்காக எனக்கே தெரியும், காலேஜ் போகிறப்போ வந்து எண்ணெய் வச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்ப அமுங்க நம்ம ஸ்டேட்டில் இருக்கும், இப்படி தூக்கிலாம் விட்டால் வந்து நிற்காது. இருந்தாலும் நீங்கள் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டொய்ஸ் ஆச்சு ஆயில் வந்து தடவுங்க. பேசிக்காக நீங்கள் ஒரு கோக்கனட் ஆயிலே தடவுனாலே போதும், அதுலேயே தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபிஃப்த் விஷயம் என்னென்னா, ஒரே ஷாம்பு வந்து லாங் லைஃப்க்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அதனால நான் டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது அதனால நான் ஹேர் ஃபால் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கிறது மூலிமா உங்கள் ஸ்கேல்ப் வந்து ஒரு செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ்க்கு கரெக்டாக அடாப்ட் ஆகாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேன்ஸில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் போடுவாங்க. ஒரு ஹேருக்கு முக்கியமாக மூணு விஷயம் தேவை, ஒன்று ஷாம்பு, இன்னொன்று கண்டிஷ்னர், இன்னொன்று சீரம். இந்த மூணுத்தையும் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஸ்கேல்ப்பில் வந்து ஷாம்புவை மட்டும் அப்ளை பண்ணி ஒரு சின்ன பிட் ஆஃப் மசாஜ் மாதிரி நீங்களே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கொடுக்கணும். தென் கண்டிஷ்னர் அண்ட் சீரமை உங்கள் ஹெட்டோட அப்பர் ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இது வந்து டீப் இன்சைட் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணக்கூடாது. உங்கள் ஹேரை ரெகுலராக க்ளீன் பண்ணுங்கள், வீக்லி அட்லீஸ்ட் ட்வைஸ் இல்லை த்ரைஸ் ஆச்சு க்ளீன் பண்ணுங்க, உங்க ஸ்கேல்ப் வந்து ட்ரையா இல்லாம பாத்துக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ் 5 மேஜர் ரீசன்ஸ் ஃபார் ஹேர் ஃபால். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செல்ஃப் டெவலப்மெண்ட் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோல இந்த ராகவ் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you.